ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழில் 2020 வெளியான ஆட்கள் தேவை அப்படின்ற க்ரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஒரு கேங்கை காட்டுறாங்க. அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணை க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணை பற்றின முழு விஷயத்தையும் இவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மறுநாள் காட்டுறாங்க. இந்த காரில் வச்சு பொம்மை விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட ஒரு பொம்மையை தரான். இந்த மாதிரி ப்ராடக்டோட குவாலிட்டியை செக் பண்ணதுக்காக சும்மா நாங்க பொம்மை தரோம்னு சொல்றான். அவங்களும் பொம்மையை வாங்கிக்கிறாங்க. இந்த பொம்மைக்குள்ள ஒரு கூப்பன் இருக்கும், அது மூலமா உங்களுக்கு பிரைஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதையும் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றான். சுத்தி நிறைய ஆட்கள் அங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. இவங்களும் அந்த பொம்மையோட பின்னாடி ஓபன் பண்றாங்க. உள்ள இருந்து ஒரு கேஸ் வருது. இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வர ஆரம்பிக்குது. இவங்க பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. இப்ப பின்னாடி ஒரு கார் வந்து இவங்களை தூக்கிட்டு போயிருது. இப்ப கிருபான் ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் இந்த டீமோட ஹெட்டா இருப்பான் போல. இவனுக்கு ஒரு கால் வருது, அந்த பொண்ணை தூக்கிட்டோம் அப்படின்ற தகவல் கிடைக்குது. இவனும் உடனே அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க, இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம நின்றுட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட்டை வாங்க ஏட்டையா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு போன் பேச போயிடுறாரு. காலையில போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போட்டோ காட்டுறாரு. கடத்தின மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட போட்டோவை தான் இருக்கு. ஓகே, நாங்க விசாரிச்சு சொல்றோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு வைக்கிறாரு. இப்போ ஒரு பில்டிங் காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல தான் அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட கிருபா இருக்கான் பாத்தீங்களா, தப்பா நடந்துக்கிறான். இப்ப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துடுறான். அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு, போய் ஊசியை போடுன்னு சொல்றான். அவன் என்ன பண்றான்னா, ஊசியெல்லாம் அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கான். இப்ப கிருபாக்கு வேண்டிய ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துக்கு வர்றாரு. அவரோட பேர் லோகு அப்படின்றது. இப்ப லோகுவா என்ன பண்றாருன்னா, அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. அந்த பொண்ணை பாக்குறாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட இவரு தப்பா நடந்து ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்ததான் அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த கார்ல வக்கீல் தான் வர்றாரு. அந்த வக்கீலும் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. இப்ப கிருபாவும் ஆளுங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிருபாவோட ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு அந்த வீட்டு வாசல்லயே போட்டுறாங்க. இப்ப பொண்ணும் பயங்கரமா ஃபீல் பண்ணி விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்பா அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா என்ன பண்றாருன்னா, போலீஸ்க்கு கால் பண்றாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட பொண்ணு காணும், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னோட பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா, அதனால நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக உள்ள வர்றாரு. இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம், வேற ஏரியாக்கு மாறி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட வேலைக்கு வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வேகமா வெளியே வராங்க. வெளியே இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்களை இறக்கி விட்டு கிளம்புறாரு. இப்ப ஜீவாவும் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக போட்டோகிராஃபரை வந்து போட்டோ எடுக்க சொல்லியிருப்பாரு. வந்திருக்க போட்டோகிராஃபர் யாருன்னா, நம்ம படத்தோட ஹீரோ. ஜீவாக்கும் ஃப்ரெண்டு தான் வேணும். என்னடா போட்டோ எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சின்ன சண்டை போல, அதனால சரியா பேசிக்க மாட்டாங்க. ஆனா ஜீவாவோட தங்கச்சி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. போட்டோ எல்லாம் சூப்பரா வந்திருக்கு அப்படின்றாங்க. இப்ப ஹீரோவும் கிளம்பி அவரோட ஸ்டுடியோக்கு வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் கால் பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. இவரும் அட்டன் பண்றாரு. நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டியா அப்படின்னும் போது, நைட்டு பேசுறேன்னு சொல்றாரு. இப்ப நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு கால் பண்றாரு. எதனால இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வழக்கத்தை விட வேலை கொஞ்சம் அதிகம், நைட் எல்லாம் கூட வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஓகே, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, வேலையை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவரோட வேலையெல்லாம் முடிச்சு லேட்டா தான் படுத்திருப்பாரு. இப்ப காலையில அவரால் முழிக்க முடியல, அவர் படுத்துட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஈரோக்கு கால் பண்ணா ஈரோ எடுக்க மாட்டாரு. சரி, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த கேக்குறாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, தெரியல, அவன் டயர்டா படுத்துட்டு இருந்தான், அதனால தான் நாங்க டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நம்ம நேரடியா வீட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஈரோனும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்துல வந்து எழுப்புறாங்க. டைம் என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எப்ப என்னோட வீட்டுல வந்து பேச போற அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், கண்டிப்பா வந்து பேசிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப லோகுவை நமக்கு காட்டுறாங்க. போன் பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பொண்ணை கவனிக்கிறாரு. உடனே போன்ல அந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப அவரோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்றாரு. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட முதல்ல செக் பண்ணுங்க, தூக்க முடியும்னா உடனே தூக்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு போட்டோவும் அனுப்பியிருப்பாரு. அவங்களும் அந்த போட்டோவை பாக்குறாங்க. இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை வரும் தெரிஞ்சவங்களை இவங்க தூக்கவே மாட்டாங்க. யார தூக்குனா பிரச்சனை வராது, யார தூக்குனா போலீஸ்க்கு போக மாட்டாங்க அப்படின்றவங்களை கவனிச்சுதான் தூக்குவாங்க. இந்த பொண்ணையும் ரெண்டு நாள் கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணை தூக்கலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா வேனை வச்சு அந்த பொண்ணை தூக்கிடுறாங்க. இப்ப லோகுவோ அந்த பில்டிங்க்கு வர்றாரு. என்னடா பொண்ணை தூக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. தூக்கிட்டுமாவா, ஏற்கனவே கிருபாவும் வக்கீலும் வேலையே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வேகமா உள்ள வர்றாரு. நான் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்களேடா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப லோகுவும் உள்ள வர்றாரு. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மொத பொண்ணை எப்படி
வீட்டுல விட்டாங்களோ அதே மாதிரி இவங்களையும் விட்டுறாங்க. ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்க மாட்டாரு. ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் அவரோட பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பைக் பஞ்சர்னு தெரிய வருது. உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னால இப்ப வர முடியாது, அதனால நீ ஆட்டோ பிடிச்சு போய்க்கோன்னு சொல்றாரு. இவங்களும் முதல்ல கோவப்படுறாங்க, அதுக்கப்புறம் சரி ஆட்டோ பிடிச்சு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோ பிடிக்கிறதுக்காக வராங்க. முத பொண்ணை தூக்குனாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி செட்டப்ல ஆளுங்களாம் நிக்கிறாங்க. அதே மாதிரி பொம்மையை இவங்க கிட்ட தராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பொம்மையை வாங்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவன என்ன பண்றான், ஏதோ ஒரு பட்டன் அமுக்கிறான், அந்த பொம்மைக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா கேஸும் வெளியே வருது. இப்ப அதை சுவாசிக்கிற ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வர ஆரம்பிக்குது. இதுல இருந்துதான் அது வருது அப்படின்ற மாதிரி அந்த பொம்மையை தூக்கி போட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க யாரையும் மயங்கிடுறாங்க. அவங்களும் வண்டியில வந்து ஹீரோயினை கடத்தி கூட்டு போயிடுறாங்க. ஹீரோ வேலையில இருக்கும் போது எப்படியும் ஹீரோயின் கால் பண்ணிடுவாங்க, ஆனா இன்னைக்கு காலே பண்ண மாட்டாங்க. ஹீரோக்கும் காரணம் என்னன்னு புரியல. இப்ப ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேக்குறாரு, அவங்க வரல அப்படின்ற தகவல் தெரிய வருது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு, மச்சான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், என் கூட வா அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்டும் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிளும் ரொம்ப தெனாவட்டா தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டரான ஜீவா அந்த இடத்துக்கு வராரு. உள்ள வா அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு கால் பண்ணாம இருக்கவே மாட்டான், ஆனா இன்னைக்கு முழுக்க கால் பண்ணல, அதனால சுத்தி முத்தி விசாரிச்சு பார்க்கும் போது அவ காணுன்றது தெரிய வருது, எப்படியாவது கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. கடைசி 6 மாசமாவே இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் ரொம்ப அதிகமா வருது. பொண்ணு காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஆனா 2 நாள்ல பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வாபஸ் வாங்கிடுறாங்க. என்ன காரணம்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்களும் நிறைய பேர் கிட்ட நோண்டி நோண்டி கேட்க ட்ரை பண்ணோம், ஆனா யாருமே சொல்ற மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு பார்க்கும் போது 2 நாள்ல உன்னோட கேர்ள் ஃபிரெண்டு கிடைச்சிருவா அப்படின்னு சொல்றாரு. என்னால 2 நாள் அமைதியா இருக்க முடியாது, இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணவங்களோட டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இது தரக்கூடாது, இருந்தாலும் நீ ஃப்ரெண்டுன்றதுனால தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் தந்துடுறது. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அட்ரஸையும் குடுத்துருப்பாங்க, அதனால அந்த அட்ரஸ் போய் பார்த்திருப்பாங்க. நிறைய அட்ரஸ் செக் பண்ணிருப்பாங்க, ஆனா நிறைய பேர் வீடு காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் தான் கிடைக்குது. இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவும் டிஸ்கஸ் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் வீடு இருக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு வீட்டுக்கு வர்றாரு. இந்த இடத்துலயும் ஹீரோ தேடி வந்த பொண்ணு இல்ல, ஆனா அங்க இருக்கிறவருக்கு அந்த பொண்ணு எங்க இருப்பா அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. உடனே அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணை வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும், என்னோட கேர்ள் ஃபிரெண்டும் இப்ப மாட்டிருக்கான்னு சொல்றாரு. இவங்களும் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பொம்மையை கொடுத்துதான் ஏமாத்துவாங்க, அந்த பொம்மையில இருந்து ஏதோ ஒரு கேஸ் வரும், அப்படிதான் எனக்கு நடந்தது, அதுவும் என் வீட்டு பக்கத்திலேயே வச்சுதான் தூக்குனாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த தகவலை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்திலேயே நடந்து வந்துட்டு இருக்காரு. எந்த இடத்துல வச்சு தூக்கிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இவரும் எப்படி எப்படியோ யோசிச்சு பாக்குறாரு. சரி பக்கத்துல யாருக்காவது தெரியுமா கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்பதான் அந்த இடத்துல பொம்மை கிடைக்குது. இந்த பொம்மையை தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு பொம்மை கடையில தான் வேலை செய்வாரு. இந்த பொம்மையை வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா பாரு அப்படின்னு ஹெல்ப் கேட்கிறாரு. அவரை நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில கடைக்கெல்லாம் கால் பண்ணி பேசுறாரு. சில தகவலை சேகரிச்சிருவாரு. அதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்காக வெளியே வர்றாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி 25 பொம்மையை பல்கா வாங்கியிருக்காங்க. வாங்கும் போது அந்த இடத்துல நம்பர் கேட்டிருக்காங்க, நம்பரையும் இவனுங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்பர் சொல்றாரு. ஹீரோவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல கிருபா பேசிட்டு இருக்கும் போது அடியாள் ஒருத்தனுக்கு கால் வருது. சார், இந்த வருஷம் பல்கா பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் குலுக்கல் முறையில நாங்க ஐபோன் தரோம், உங்க பேரும் அதுல வந்திருக்கு, அதனால உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்களே வந்து தந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கட் பண்றாரு. இப்ப கிருபாவும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அப்ப பொம்மை வாங்கின இடத்துல இருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு ஒன்னு, எதுக்காக நாங்க நம்பர் எல்லாம் கொடுத்த அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. கடைசியா கடத்தின பொண்ணுக்கு லவ்வர் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அவன் தான் அந்த பொம்மையை பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கான், அவனை விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்து, அவனை எங்கேயாவது வர சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து கிஃப்ட் தாங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு போய் ஹீரோவை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அவருக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவா அவங்க சொன்ன இடத்துக்கு வராரு. அவங்களுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அங்க வச்சு கால் பண்றாரு. மாடியில இருந்து 2 பேரும் கீழே கார்ல இருந்து 2 பேரும் இவரை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பதான் கார்ல இருக்கவருக்கு கிருபா கிட்ட இருந்து கால் வருது, அவனை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. கார்ல இருக்கவரை என்ன பண்றாருன்னா, மாடியில நிக்கிறவங்களுக்கு கால் பண்றாரு, அண்ணன் முடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற தகவலை சொல்றாரு. இப்ப ஹீரோவா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ கார் மேல விழுறாங்க. யாருன்னு பாக்குறாரு, இவர் தேடி வந்தவரா தான் இருக்கும், இவரை தான் கிருபா முடிக்க சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோக்கும் போன் கால் வருது, பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருபா தான். தேவையில்லாம எங்க ஆட்டத்துக்குள்ள நுழையாத, அதுக்கப்புறம் உன்னோட உயிர் தான் போவோம், உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இன்னும் 2 நாள்ல வந்துருவா, அது வரைக்கும் மூடிட்டு இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு மிரட்டுறது. இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோவா கிளம்பிடுவாரு. இப்ப லோகுக்கும் நடந்த விஷயம் எல்லாம் தெரியும், வேகமா கிருபாவை பாக்குறதுக்காக வர்றாரு. பேசாம அந்த பொண்ணை விட்டுலாம் சொல்றாரு. விட்டுட்டா கண்டிப்பா மறுநாளே இந்த இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்றாரு. அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு லோகு கேட்கும் போது இவரை என்ன சொல்றாருன்னா, 2 நாள் பொறுத்து இருந்து பார்ப்போம், அவன் அடங்கினா விட்டுருவோம், அப்படி அடங்கலனா அவனை முடிச்சுதான் ஆகணும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சோகமா உட்காந்து இருக்காரு. அப்ப அம்மா கால் பண்றாங்க. அம்மாவும் எதுக்காக அவ போனியை எடுக்க மாட்டா அப்படின்னு ஹீரோயினை பத்தி கேக்குறாங்க.
என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஓகே, அவ வந்தானா எனக்கு கால் பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க. இப்ப ஈரோவா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரனோட ஞாபகம் வேற இவருக்கு வருது. அப்பதான் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, அவனோட நம்பரை வச்சு அவன் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான் அப்படின்றத எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கிங் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை கூப்பிடவா அப்படின்னு கேக்குறாரு. கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்லிடுறாரு. அந்த ஹேக்கிங் ஃப்ரெண்டையும் வர வச்சிடறாங்க. அவங்களும் அவனோட நம்பரை வச்சு அவன் யார்கிட்ட அதிகமா பேசியிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ராஜா அப்படின்ற ஒரு நபர் கிட்ட தான் அதிகமா பேசியிருக்கான். அந்த ராஜாவோட அட்ரஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கிருபா யாருக்கூடையுமே நேரடி கான்டாக்ட்ல இருக்க மாட்டாரு. இப்ப அவரோட அசிஸ்டன்ட் ராஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அவன் நம்பரை வச்சு உன்னதான் அடுத்து தேடி வருவான், நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் நினைச்சா தனியாவே இந்த விஷயத்தை பண்ண முடியும், இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியும் ஒரு வக்கீலையும் சேர்த்துக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மாற்ற நிலைமை வந்தா மூணு பேருமே மாட்டுவோம் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேருமே என்ன காப்பாத்த அவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஈரவும் ராஜாவோட வீடு இருக்கிற ஏரியாக்கு வந்துடுறாரு. எக்ஸாக்டா எங்க வீடுன்றது தெரியல, அங்க இருக்கிற ஒரு கடையில கேக்குறாரு. அவங்களும் இங்கதான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவரும் அந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. இவரும் அந்த வேனை பார்த்தனும் பக்கத்துல நெருங்குறாரு. அந்த வேன்ல இருந்து ஒருத்தன் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடறான். இவரும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்துறாரு, ஆனா அவன் அங்க இருந்து ஓடிடுறான். இவரும் வேன்குள்ள வந்து பாக்குறாரு, அந்த இடத்துல ராஜா இறந்து கிடக்கான். ஓ மூலியமா கண்டிப்பா அவன் எண்ணியும் பிடிச்சிருவான், அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் தான் அடிச்சே கொன்றுப்பாரு, அவனை அனுப்பி விட்டுருப்பாரு. ஹீரோவும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் மேல பாட்டில் யாரோ வீசுறாங்க. அந்த பாட்டில் பைக்ல பட்டதுனால பைக் அங்கேயே எரிஞ்சிருது. இப்ப இவரும் யாரு வீசினாங்கன்னு பாக்குறாரு. அங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க, இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பயங்கரமா அவங்க எல்லாரையுமே அடி அடினு அடிக்கிறாரு. இப்ப அவங்களோட பாஸ் கிட்ட வந்துடுறாரு. யார் சொல்லி இதை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, 10 லட்சம் ரூபாய் குத்தாங்க, அன்னோன் நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணாங்க, யாரு என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது, வேலையை பண்ணலாம்னு நினைச்சா அதுவும் சொதப்பிக்குச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரவும் என்னோட பைக் சேதமானதுக்கு நான் 1 லட்சம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. இவரும் அவரோட கையிலேயே எடுத்து அந்த 1 லட்சத்தை கொடுக்குறாரு. இந்த பாஸ் ஈரோ கிட்ட போய் தான் சொல்லியிருப்பாரு, இவருக்கு நல்லாவே கிருபாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்ப கிருபாக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீ நினைக்கிறத விட அவன் ஷார்ப்பா இருக்கான், அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோன்னு சொல்றாரு. அந்த பொம்மையில என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒருத்தர் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர்கிட்ட இப்ப கால் பண்ணி கண்டுபிடிச்சாச்சான்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சா நானே கால் பண்ணி சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அவர் எடுத்துட்டு வந்த 1 லட்ச ரூபாய பாத்துட்டு இருக்காரு. இது எதுக்குடா அவனுங்க கிட்ட இருந்து வாங்கி வந்த அப்படின்னு கேட்கும் போது, பல்கா அமௌண்ட் எடுக்கும் போது சீரியல் நம்பரை வச்சு யார் எடுத்தாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம், என்ன அட்டாக் பண்ணணும் நினைச்சவன் தான் இந்த அமௌண்ட் எடுத்திருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃப்ரெண்டோட அப்பா இந்த பேங்க்ல தான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்றாரு. மறுநாள் அவர்கிட்டயும் கேட்டு பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, லோகு அப்படின்ற ஒரு அரசியல்வாதி தான் இந்த காசை எடுத்திருக்கான், என்னோட பையன் சொன்னதுக்காக தான் இதை பண்றேன், என்ன எதுலயாவது மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஈரோவும் உடனே அந்த லோகோ பாக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப லோகோ நமக்கு காட்டுறாங்க. அவரோட கட்சி ஆபீஸ்ல என்ன பண்றாருன்னா, ஒரு அப்பாவியை மிரட்டுறாரு, ஒரு இதுல சைன் போட சொல்றாரு. அவனும் பயந்து என்ன பண்றான்னா, அந்த இதுல சைனை போட்டுறான். இப்ப ஈரோவும் இந்த இடத்துக்கு வர்றாரு. நீ தானே ஆல் செட் பண்ணி என்ன அடிக்க ட்ரை பண்ண அப்படின்னு கேக்குறாரு. இவரும் இல்ல அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்காரு. கோவப்பட்ட ஈரோ என்ன பண்றாருன்னா, சேர வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. உன் லவ்வர் என்னோட கண்ட்ரோல்ல தான்டா இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற கிருபாவும் என்ன பண்றானா, விபிஎன் யூஸ் பண்ணி லைன்ல வரான். இப்ப ஈரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான், ஒழுங்கா அவரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றான். ஈரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எதிர இருக்க லோகு பயங்கரமா ஈரோவை கிண்டல் பண்றான். இதனால டென்ஷன் ஆன ஈரோவை என்ன பண்றாருன்னா, இவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு அந்த இடத்தையே காலி பண்ணிடுறாரு. இந்த விஷயம் எல்லாம் கிருபாக்கும் தெரியுது. இப்ப கிருபாவும் ஈரின் பக்கத்துல வர்றாரு. அவன் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் நீ தான் அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஈரனை போட்டு அடிக்கிறாரு. இப்ப ஈரோவும் ஈரனுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹேக்கிங் லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, இவனோட கால் லாக்ல நிறைய நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரும் என்ன சொல்றாருன்னா, என் கூட பேசுறவனோட வாய்ஸோட எது சிங்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணுங்க, நிறைய பேருக்கு கால் பேசி பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லோகோட எல்லா கால் லாக்குக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யார் வாய்ஸுமே ஹீரோ கூட பேசுறவனோட ஒத்து போக மாட்டேங்குது. இப்ப ஹீரோவா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. நேரா ராஜாவோட வீட்டு கிட்ட வர்றாரு. ராஜாவோட அட்ரஸ் ஒரு நபர் சொன்னார் பாத்தீங்களா, கடக்காரு, அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ராஜாவோட ஆளுங்களை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவரை என்ன சொல்றாருன்னா, தெரியும், ஆனா அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றாரு. இவரை என்ன பண்றாருன்னா, நிறைய காசு தர்றாரு, உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்றாரு. ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்த இவருக்கு காட்டிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச பையன் கிட்ட சொல்றாரு. அந்த பையனும் ஹீரோ கூட பைக்ல வரான், இந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு காட்டிடுறான். அவங்க எல்லாம் அந்த இடத்துல உட்காந்து சரக்கு தான் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் பாத்ரூம் போனோம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து எந்திரிச்சு நடந்து வெளியே வர்றாரு. அவர் வெளியே ஈரோ நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஈரோவும் அவர் அடிச்சிடறாரு. அடுத்த நபர் இப்ப வர்றாரு. அடுத்த நபரையும் ஈரோ அடிச்சிடறாரு. இப்ப ஒவ்வொருத்தரா மறைஞ்சிருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப எல்லாரையும் அடிச்சு முடிச்சவர் என்ன பண்றாருன்னா, அந்த கேங்ல முக்கியமானவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்கிட்ட பேசினவன் எங்க இருக்கான், ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. நான் உன்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா நீ என்ன கொல்லுவன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனா உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவனுங்க என் குடும்பத்தையும் சேர்த்து கொள்வாங்க, அதனால உன் கையால நான் மட்டும் சாவறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஈரோவும் சோகமா தம் வச்சுட்டு இருக்காருங்க. அந்த பொம்மையில யூஸ் பண்ணிருக்க கெமிக்கலை பத்தி அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கெமிக்கல் எல்லாம் இப்ப யாருமே யூஸ் பண்றது கிடையாது,
ஆனா மருந்து சப்ளை பண்ற இடத்துல கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க அந்த ஆங்கிள் யோசிச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, மருந்து சப்ளை எத்தனை பேர் பண்றாங்கன்றத பாரு, எல்லாருக்கும் கால் பண்ணு, என் கூட பேசினவனோட வாய்ஸோட மேட்ச் ஆகுதுன்றத செக் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோவும் வெயிட் பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி வாய்ஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப கடைசியா ஒருத்தருக்கு கால் பண்றாரு, அது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருபா தான். கிருபாவும் ஹலோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மருந்து எல்லாம் எங்களுக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இவரும் முடியாது அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இவ்வளோண்டு தான் பேசியிருப்பாரு, அதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் செக் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் இந்த வாய்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோவும் வந்து செக் பண்ணி பாக்குறாரு, கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹேக்கர் கிட்ட என்ன லொகேஷன் கேக்குறாரு. கிருபா மருந்து சப்ளை பண்றவரு அப்படின்றத ஆரம்பத்திலேயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப கிருபாவும் இவனுங்க தான் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹீரோயினை வேற எங்கேயாவது கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அவன் எப்போ வருவானே தெரியலையே அப்படின்னு பயப்படவும் செய்யறாரு. இப்ப ஹீரோயினை தூக்கத்துக்காக வர்றாரு. ஹீரோவும் அந்த லொகேஷனை பாக்குறாரு, பக்கத்திலேயே தான் அந்த லொகேஷன் இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா அந்த இடத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல கிருபாவும் என்ன சொல்றாருன்னா, அவன் எப்படியும் 10 நிமிஷத்துல வந்துருவான், அவனை நான் முடிக்கிறது தான் கரெக்ட், அவனை முடிச்சுட்டு ஒன்ன முடிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த பில்டிங்க்கு வந்துடுறாரு. அந்த பில்டிங்குள்ள ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஹீரோயினை வச்சிருந்த ரூம்க்கே வந்துடுறாரு. அந்த இடத்துல அவங்களோட பேக் மட்டும் தான் இருக்கு. ஹீரோயினை இன்னும் சில அடி அடிச்சு ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பான். இப்ப திடீர்னு ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக கிருபாவும் வர்றான். ஹீரோ என்ன பண்றாருன்னா, தடுத்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூமா உடச்சு உடச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கடைசியில ஹீரோவா என்ன பண்றாருன்னா, அவனை அடிச்சு கீழே விழ வச்சிடறாரு. இப்ப ஹீரோயினை அந்த இடத்துல தேடி கண்டுபிடிக்கிறாரு. உடனே அவங்களை ஹாஸ்பிட்டல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இப்ப ஹீரோயின்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவரும் பயந்துகிட்டே வெயிட் பண்றாரு. இப்ப டாக்டரும் வெளியே வந்து இப்ப அவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜீவாவும் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அவன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க, ஹீரோயின் ஓரளவுக்கு நல்லா தேறிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவன ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாரு. ஹீரோ அவனோட முகத்துல ஏதோ கெமிக்கல் போட்டிருக்காரு போல, அவனோட முகமே அலர்ஜியான மாதிரி இருக்கு. அது மேல வேணும்ட்டே பீரை ஊத்துறாரு. அவனை என்ன சாவச்சிடறா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தாண்டா அவனுக்கு மெயின் தண்டனையே அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாட்டில தூள் தூளா உடச்சு கிளவுஸ் மூலியமா எடுத்துட்டு வர்றாரு. அது அவனோட ஜட்டிலேயே போட்டு விட்டுறாரு. அவனும் விடு விடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இவரும் அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.